வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கரு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்டி ஐசி போட்ட போர்டு தான். இது ஸ்டாண்ட்பை கம்ப்ளைண்ட்டு. ஸோ இந்த ஸ்டாண்ட்பை கம்ப்ளைண்ட் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது நிறைய கஸ்டமர் நமக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஃபோனில் சொன்ன தகவல்கள் அவங்களுக்கு சில பேர்த்துக்கு பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கு, சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அவங்களுக்கு அது புரியாமல் போயிருக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோ எடுத்து ஸ்டாண்ட்பை ஃபால்ட்டை போடணுங்கிற போது நமக்கு வந்து ஒரு டைம் கிடைக்காமே போயிடுச்சு. ஸோ பெஸ்ட்டான ஒரு போர்டு வந்து ஸ்டாண்ட்பை ஃபால்ட்டுக்கு நம்மள்கிட்ட வந்திருக்கு. இதை வந்து நிறைய ஒரு டெக்னீஷியன் இப்போ ஃபுல்லாகவே வந்து ட்ரை அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ட்ரை அடிச்சுட்டு ஸ்டாண்ட்பை ஃபால்ட் வந்து சரியாயிரும் பார்த்துருக்காரு, ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு எல்ஓடி மாற்றிருக்காரு, அப்புறம் வெர்டிகல் ஐசி மாற்றிருக்காரு. ஸோ முக்கால்வாசி இந்த போர்டில் எல்லா வேலையும் செஞ்சு பார்த்துட்டாரு, ஆனால் வந்து ஸ்டாண்ட்பை வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது நல்லாயிருக்கு, பட் ஸ்டாண்ட்பை மட்டும் ரிலீஸ் ஆகலை. இதுதான் இந்த போர்டில் கம்ப்ளைண்ட். சரி, இந்த கம்ப்ளைண்ட்டை ஈஸியாக எப்படி சரி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்ப முடியலை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் செக் பண்ணிக்குவோம். பி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77 வோல்ட் கரெக்டாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் வோல்ட்டு, அடுத்து ஸ்டாண்ட்பைக்கான வோல்ட்டு, ஆடியோ வோல்ட்டு கரெக்டாக இருக்கு. ஸோ இதில் வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஸ்டிங் வோல்ட்டு இங்கே பக்காவாக வரு, சாரி உங்களுக்கு வந்து பி ப்ளஸ் வருது. ஸோ பூஸ்டிங் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வோல்ட் வருதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணுறேன், பாருங்க இப்போ என்ன இருக்கு. ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆனால் வோல்ட் குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 79, இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 77 வருது. ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது 66 வோல்ட் வருது. கொஞ்ச நேரம் வந்து கழித்து உங்களுக்கு 78 வந்துடுது. இதுதான் பிரச்சனை. ஸோ அவரால் இதை சரி பண்ண முடியல. இந்த ஃபால்ட்டுக்கு எதை எதை செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். எளிமையான முறையில் நம்ம இது இதை வந்து சர்வீஸ் செய்ய முடியும். ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். பாருங்கள், ஒரு மெமரி ஏசி மாற்றிருக்கிறாரு, எல்ஓடி மாற்றிருக்கிறாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் எல்லாம் மாற்றிருக்கிறாரு. இதில் இந்த செக்ஷனில் இருக்கக்கூடியதெல்லாம் மாற்றிருக்கிறாரு. ஒருவேளை வந்து வெர்டிகல் தான் ஷார்ட்னு சொல்லி வெர்டிகல் மாற்றி பார்த்துருக்காரு. ஸோ அவர் மாற்றாத பார்ட் வந்து டியூனர் மட்டும்தான், மீது எல்லாமே அவர் பார்த்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து எஸ்எம்டி ஐசி வந்து கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இப்போ அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் பட்டு கிட்ட ஆன் ஆகலை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய இடம், முக்கியமான இடம் அப்படின்னா, நீங்கள் ப்ரீசெட்டுக்கு பக்கத்தில் வந்துடுங்க. இந்த ப்ரீசெட் பக்கத்தில் இந்த ப்ரீசெட்டினுடைய ஒரு எஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனர் டயோட் போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் அவர் ட்ரை அடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜீனர் டயோட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஜீனர் டயோட ஒரு எஜ்ஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த எஜ் ஒரு எஜ்ஜை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 110 வோல்ட் வந்துடும். ஸோ எல்லா வோல்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வோல்ட்டையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 வோல்ட் வருது. ஸோ கண்ட்ரோல் வோல்ட்டு, வருது. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்ட்பை வோல்ட்டு 22, ஆடியோ வோல்ட்டு 9 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்ட்பை நம்ம ரிலீஸ் பண்ணிக்குவோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ நான் ரிமோட்டில் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆயிடுச்சு. டியூனர் சைடில் ஸோ இந்த இடத்துல இப்போ செக் பண்ணிங்கன்னா 5 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மெமரி ஏசிக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனர் டயோட் போட்டிருப்பாங்க, இது ஷார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிங்க. ஸோ 8 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு தான் வருது.
ஸோ வெர்டிகல்லையும் எங்கேயோ ஷார்ட் இருக்குது. ஸோ நம்ம அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஷார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகலை செக் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ வெர்டிகலை செக் பண்ணும்போது 1 வோல்ட் வருதுங்கிட்டே, 2.2. ஸோ இங்கே வோல்ட்டே வரல. ஸோ சுத்தமாக வோல்ட் வரல. ஸோ அப்போ 30 வோல்ட் வந்து எங்கேயும் மிஸ் ஆகுது. ஸோ நம்ம ட்ராக்கை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு போட்டிருப்பாங்க, இந்த டயோடை நம்ம ட்ராக் பண்ணி வரலாம். ஸோ இதில் 30 வோல்ட் வரும், வரல. அடுத்து அது எங்கே போகுது அப்படின்னா இண்டக்டருக்கு போகுது. இண்டக்டரில் இந்த சைடில் வோல்ட் உங்களுக்கு வருது, காற்றை பாருங்க. இண்டக்டர் தாண்டி ஒரு 30 வோல்ட் வரல. ஸோ இண்டக்டர் வந்து போயிருச்சு. ஸோ இண்டக்டர் வந்து நம்ம ஷார்ட் போட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிகல் லைனில் இதை ஜம்பர் பண்ணியிருக்கோம் இண்டக்டரை. இப்போ இண்டக்டரை ஜம்பர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 30 வோல்ட் இங்கே பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வெர்டிகலில் இப்போ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.9. ஸோ இந்த கார்னர் 2.9 வரும் பார்த்தீங்களா, 2.9. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 28 சென்டர் கிரவுண்டு 14 வோல்ட் கரெக்டாக இருக்கு கிரவுண்ட். ஸோ இப்போ பின் வோல்ட் கரெக்டாக வருது. ஸோ அப்போ வந்து பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக விரிஞ்சிருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து வேற ஏதாவது ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இண்டக்டர் போட்டு உங்களுக்கு திருப்பி வந்து இண்டக்டர் புகையுது அப்படின்னா உங்களுக்கு வெர்டிகலை மாற்றிடுங்க. வெர்டிகலை மாற்றிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.